நீ டைம் மிஸ் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு தெரியும். நீ ஒழுங்கு அப்ரூவ் ஆயிரு, உன்னை விட்டுடுற. இல்ல இந்த கார்டன் இருக்க 6 தோட்டால இருந்து 2 தோட்டா ஒரு தலையில பாயும். பல்கா ஒரு அமௌண்ட் கொள்ளடிச்சுட்டா நாங்களாம் லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணோம். நாங்கள்லாம்னா யாரெல்லாம்டா? டோக்கியோ இவன் நிறைய பேர் கொள்ளடிக்க உதவியா இருந்திருக்கா. இவன் மேல 13 கேஸ் மேல ஃபைலா இருக்கு. த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஹெல்பர். இதான் இந்த பேங்கோட ப்ளூ பிரிண்ட். பேங்கோட மெயின் சர்வர்ல கஸ்டமரோட டீடைல்ஸ் என்கிரிப்டடா இருக்கும். ஆனா அந்த பர்சனல்ல சர்வர் உங்களுக்கு போய் காப்பி பண்ண முடியும். சார் எல்லாரும் பணத்துக்காக தான் கொள்ளடிப்பாங்க. ஆனா கொள்ளடிக்கிட்ட ஒரு கலை அதுக்கு உதாரணம். எல்லா கூட சும்மா ரசிச்சு ருசிச்சு பண்ணுவாரு. த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் இவர் தான் நம்ம டீமை லீட் பண்ண பொறுத்து. நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது. அடுத்து நம்ம மாஸ்கோ. இவரால் எப்படி பண்ண இடத்துல ஈஸியாக நுழைய முடியும்? இஸ் எ ட்ரைன்ட் மெஜிஷியன் அண்ட் எஸ்கேப் ஆர்டிஸ்ட். எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். கூல கருப்பு அடிடா, இதை சொல்லிக்கிட்டே புடிடா. குண்டலக்கர கும்மா, இதை வாங்கிக்கடா சும்மா. ஆட்டங்காளி படுதாக்காளி தீன்காளி வாடா என் தக்காளி. இவ்வளோ பிரைஸ்டுக்கு ஒரு மாடல் நான் சார். டென்வர் மாஸ்கோவோட பையன். அவனுக்கு கோவம் வந்தா சுத்திரெல்லாம் தெரிச்சு ஓடுவான். கண்ணாடி மாதிரில அடிச்சா அடிப்பேன், மிதிச்சா மிதிப்பேன். என்ன போட்டு தள்ளணும்னு நினைச்சாலே போட்டு தள்ளிடுவான். 6 வயசுல என்ன ஸ்கேல கொடுத்து கோடு போடுற அப்படின்னா கோடே போட தெரியாது. ஆனா அவன் 6 வயசுல இருந்து கோடிங் பண்ணிட்டு இருக்கான். இந்த அலாரம் லாக்கு எதுவா இருந்தாலும் உடனே ஆக்ட் பண்ணிடுவான். இவன் பேர் தான் ரியோ. என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போர்ல ஜெயிக்கிறது பேராசை தான். எனக்கு நல்லது செய்யறதுல ஆசை இல்லை. கொள்ளடி அப்புறம் முடிவு பண்ணிட்டோம். வெப்பன்ஸ் எல்லாம் எப்படி சார்? அதான் நான் என்னோட பிரதர் எல்சிங்கி. எங்களோட 10 வயசுலேருந்து வெப்பன்ஸோட தான் நாங்கள் வளர்ந்தோம். ஏகேம்ல இருந்து ஏடபிள்யூ வரைக்கும் எங்களுக்கு அத்துப்படி. ஸ்கெட்சு யார் இருந்தாலும் போடலாம். ஸ்கெட்சுக்கே ஸ்கெட்ச் போட்டா எப்படிரா? அடுத்து நம்ம ஆளு நைரோபி. இவர் தேவதை சார். தன்னோட 12 வயசுலேருந்து கலனோட அடிக்க ஆரம்பிச்சு இப்போ நம்ம டீமில் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜராக இருக்கான். எங்கள் எல்லோரும் ஒன்றா டீம் ஆக்கினோட தான் மாஸ்டர். மாஸ்டரா? அது யார் இல்லை? நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்ரா. உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். நம்ம எதை கொள்ளடிக்க போறோம்? எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மட்டுமா என்ன? மீண்டும் வருவேன் என்று எதிர்பார்க்கிறேன். அதுவும் இப்படி வருவேன் என்று எதிர்பார்க்கிறேன். ஒரு கேஸ் டீல் பண்ணதே இல்ல. அடுத்து என்ன பண்ண போறோங்கிறத அவ ஃபர்ஸ்ட் டே கண்டுபிடிச்சிடறான். விஜய், இந்த கேஸ்ல எனக்கு அவங்களை பிடிக்க ஹெல்ப் பண்றியா? செஞ்சிட்டா போச்சு.
நாட்டான் வெறித்து